நம் தாத்தா நமக்கு கார் வாங்கி வைக்கல, அவன் வங்கியில பணம் போட்டு வைக்கல, காடுகளை காடுகளாக வைத்தான், மலைகளை மலைகளாக வைத்தான், ஏரி அப்படியே வைத்தான், அருவி ஆறை அப்படியே வைத்து விட்டு போனான். இந்த உலகம் உங்களது இல்லை, உங்கள் சந்ததியினரோடது, உங்கள் பிள்ளைகளுடையது. உலகம் மனிதனுக்கு மட்டுமானதல்ல, இந்த பூமி பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் உடமை. இந்த பூமி பாருங்க, இயற்கையின் கடைசியாக வந்த இந்த மனிதனால் தான் இந்த இயற்கை தாய்க்கு இவ்வளவு பெரிய பேரழிவு. எந்த உயிரினமும் இயற்கைக்கு எந்த இடையூறும் செய்யறதில்லை. ஒரு யானை ஒரு முறை உணவு உண்டு கழிவை போட்டால் 20,000 விதைகளை பரப்புதுங்கிறான் ஒரு யானை. எதை பற்றியும் கவலை இல்லை. நாய் செத்தா என்ன, ஈ செத்தா என்ன, எறும்பு செத்தா என்ன, பறவை செத்தா என்ன, யானை செத்தா என்ன, புலி செத்தா என்ன, எல்லாம் செத்தால் நீ செத்து போவாய். யானை சாகிறத பார்க்க நீ இருந்த, கொக்கு குருவி சத்தத பார்க்க நீ இருந்த, நீ சாவத பார்க்க எவனும் இருக்க மாட்டான். இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த பூமியை காப்பாற்ற நாம் அரும்பாடாற்ற வேண்டிய தேவை இருக்கு. அன்பிற்குரியவர்கள், தம்பி இமயன் சொன்னது போல, வாழ்க வளமுடன் என்று சொல்வது மாதிரி இனிமே வாழ்க வனமுடன் என்று சொல்ல. ஐயா மாசலாமணியை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. இப்படி ஒரு இடத்துல வந்து இந்த மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம அந்த இது கர்ரா முரான்னு இந்த கந்தக புகைக்கில் சென்னை மனிதன் வாழ்கிற நகரமாகவே இல்லை. கொடுமையர். இதே மாதிரி நம்ம உருவாக்குறோம், மாதிரி பண்ணையை உருவாக்குறோம். என்னுடைய சிவகங்கை மண்ணிலேயே ஒரு 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி அப்பா நம்மாழ்வார் வரையில் இயற்கை வேளாண் பண்ணை என்ற ஒன்றை உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரிய கனவு. அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பீர்கள், உதவுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். செய்யணும். இதை பார்க்கும்போது 21 ஆண்டுகால உழைப்பு, ஒரு மனிதனுடைய உழைப்பு இவ்வளவு உயர்ந்திருக்கிறது. இந்த தோப்பு போல, இந்த தோட்டம் போல நம் நாட்டை நாம் மாற்ற வேண்டும் என்கிற உறுதிமொழியை நம்மால் முடியும். நம்மால் முடியும். உலகில் மற்ற நாடுகளுக்கு, இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக நாம் நம் மாநிலத்தை மாற்றி காட்ட முடியும். வேளாண்மையை அரசு தொழிலாக மாற்றி, பணியாக மாற்றி, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நாம் உருவாக்கி அதன் மூலமாக வேலை வாய்ப்பை பெருக்கி வேலை இல்லை என்கிற நிலையை முற்றுமுழுதாக நாம் தகர்க்கலாம். அதில் மிகுந்த ஆர்வத்தோடும் முனைப்போடும் பணியாற்றி கொண்டிருக்கிற சூழிகள் பாசறை பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் தம்பி சரவணன் கூட வந்திருக்கிறார். தமிழ் மீட்சி பாசறை என்று ஒன்று நாம் உருவாக்குறோம். நாமக்கலில் மாவட்ட ஆட்சியராக ஐயா சகாயம் அவர்கள் இருக்கும்போது தமிழ் மீட்சி பாசறை ஒன்றை தொடங்கினர். அந்த நிகழ்விலே ஒரு மலையாளி ஏறி பேசினார். இன்னும் அந்த காணொலி இருக்கு, நீங்கள் தட்டி பார்க்கலாம். அவர் பேச வரும்போது பேசுகிறார், தமிழ் மீட்சி பாசறையில் மலையாளிக்கு என்ன வேலை என்று நீங்கள்லாம் நினைக்கலாம், நினைக்கிறாங்க, கைதட்டுறாங்க எல்லாரும் கூட்டத்தில் சொல்றாரு, நினைக்கலாம். ஆனால் என் தாய்மொழி மலையாளம், என் தாய்மொழிக்கு தாய்மொழி தமிழ். சொல்றாரு, அவர் பேசியிருக்கிறாரு, அந்த அந்த பதிவு இருக்கு. என் பாட்டி மொழி பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக பேரன் நான் பாடுபட வந்திருக்கிறேன் என்று சொல்றார். தமிழ் இளம் பிள்ளைகள், தமிழ்தாயின் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு தூய தமிழ் பெயரை சூட்டுவது, முடிந்தவரை தூய தமிழ் பெயராக மாற்றிக்கொள்வது, 50 ரூபா தான் கட்டி மாற்றிக்கொள்ளலாம், மாற்றிக்கொள்வது, கூடுமானவரை இயன்றவரை தமிழிலேயே பேச முயற்சிப்பது. ஒரு அலைத்தொடர்பு எண்ணை கூட தமிழில் சொல்வதில்லை. 999 இதெல்லாம் என்னது கொடுமை. 9962 சொல்லும்போது என்னைய வேடிக்கையாக பார்க்குறான், பார்த்தவங்களா இருக்கான். ஆனால் இப்போது என்னிடத்தில் பேசுவதற்காகவாவது அவர்கள் வலிய வம்படியாக தமிழில் பேச முயற்சிக்கிறார். உங்களை மாதிரி பேச வராது,
ஆனால் ட்ரை பண்ணுறேன் சீமான். ட்ரை பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்க, வரும். யானும் பார்க்குற விருந்தில் ரைஸ் கொடுங்க அண்ணனுக்கு, சாதம் கொடுங்க. ஏன்டா சோறுனு ஒரு தடவை சொல்லி தொலையடா, ஏண்டா இப்படி நடக்கணும்? தம்பி ஜெகதீசன் வரல, படப்பிடிப்பு தளத்தில் வாழ்த்துக்கள் படத்தில் வந்து எல்லாருமே தமிழில் தான் பேசுவோம். தொடங்க துண்டிங்க இப்படி பேசிட்டுருப்போம். இந்த இதெல்லாம் அப்போ இந்த டாலியெலாம் தண்டவாளத்தை போடுப்பா. புதுசாக வர்றவனுக்கு எஃகு வேற்றுக்கிறவத்தில் வர்றது விட்டாகி வருங்க. இந்த புதுசாக நடிக்க வர்றவங்க, புதுசாக வர தொழில்நுட்ப கலைஞர்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் ரைஸ் கொடுங்கன்றோம். எங்களால் தான் பழகிட்டான்ல, அவருக்கு சோறு போடாமல் போயிடும். ஹலோ, சாதம் கொடுங்க. கண்டுக்கவே மாட்டேன், பார்க்கத்திருக்கேன். சோறுன்னு சொல்லியா போட மாட்டாங்கயா, சோறுன்னு சொல்லு. சோறு எங்க, சோறு கொடுங்க. ஆ, புரியுதா? இப்போ சோறு போடாமல் போயிடுவான். இந்த கடையில் எழுதியிருக்கேன், லெமன் சாதம் ரெடி. லெமன் ஆங்கிலம், சாதம் சமஸ்கிருதம், ரெடி ஆங்கிலம். ஆனால் எழுதியிருக்கிறது லெமன் லே ம இம், லெமன் சாதம் சா தா இம் சாதம், ரெடி ரேடி. எழுத்து தமிழ், இது என்ன மொழி? இதுதான் கர்மாந்திர மொழின்னு வருது. இது ஒரு இளவு மொழி. இந்த ரெடி 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 அடி அடி அடினு அடிச்சுக்கிட்டே போனோம்னா சரியாயிடும், சரியாயிடும். ஒரே நாள் எல்லாம் மாறிடும். வந்து நீ எனக்கு வாக்கு செலுத்தி உட்கார வை, சட்டம் திட்டம்லாம் கிடையாது, அவனே மாத்திடுவான், அவனே மாத்திடுவான். கேரளாவில் ஒரு சீமக்கருவேல மரத்தை நீங்க காட்டு, ஒரு சீமக்கருவேல மரத்தை கேரளாவில் பிள்ளைகள் பள்ளிக்கூட பிள்ளைகள் ஒரு செடி அந்த சீமக்கருவேல செடியை பார்த்தா பிடுங்கிறோம், பிடுங்கி கொண்டு போய் எந்த கடையில் கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு தின்பண்டம் அல்லது ஒரு ஒரு ரூபா அல்லது ரெண்டு ரூபா மூணு ரூபா காசு கொடுப்பான் கடைக்காரன், ஊக்கப்படுத்துவான். அவன் ரிக்ஷா ஓட்டுவான், தானி ஓட்டுவான், இது பண்ணுவான், சாதாரணமாக கூலி வேலை பார்ப்பான், ஒரு கட்டைப்பிடியை பிடிச்சிக்கிட்டு செய்தித்தாளை படிச்சுக்கிட்டு உலக அரசியலை போயிட்டு இருப்பான், அரசியல் பேசுவான். இங்கேயா முடிதிருத்தமா தயவு செய்து அரசியல் பேசாதீர்கள், தேநீர் கடையா தயவு செய்து அரசியல் பேசாதீர்கள். எங்கேதான் தான் போய் பேசுறது? ஒரு காலம் வரும், தயவு செய்துங்க அரசியல் பேசுங்கள், பேசு. அரசியல் இல்லைன்னா என்ன இருக்குது உனக்கு, என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. இந்த நாடு சட்டமன்ற பாராளுமன்ற ஜனநாயகத்தை விட்டுட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு, எது ஒன்றுமே நீதிமன்றம் தான். நேரடியாக நீதிபதிகள் நிக்க வச்சு தேர்வு செஞ்சுட்டு போயிடலாம். எதுக்கு பிரதமர், எதுக்கு அமைச்சர், எதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள்? நீட்டு தேர்வு, அது பேச்சுக்கே இடம் இல்லை. நீதிமன்றம் நீ யாரு சொல்றதுக்கு? நீ யாரு? ஒவேளை என்ன, நீ யார்? நீ கொலை செஞ்சுட்டு வரானா, கொள்ளையடிச்சுட்டு வரானா, பெண்களை வன்புணர்ச்சி செஞ்சுட்டு வரானா, ஊழல் செஞ்சுட்டு வரானா, லஞ்சம் பெற்று வரானா, அவனுக்கு என்ன உன்னுடைய சட்டப்பிரிவில் தண்டனை இருக்கோ அதை கொடுத்து தண்டிச்சு உள்ள அனுப்பு, அதான் உன் வேலை. நீ இதை படிக்காத, இதை படி, இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? உன் வேலை என்ன, வேலை என்ன? படிக்கிறதுக்கு அரசின் கொள்கை முடிவில் தலையிடாதான், குடிக்கிறதுக்கு அரசின் கொள்கை முடிவில் தலையிடாது, அது அரசின் கொள்கை முடிவு தலையிட முடியாது. ஆனால் படிக்கிறதுக்கு அரசின் கொள்கை முடிவில் தலையிடுமா? நீட்டு தேர்வு அது கட்டாயம், அஞ்சா பேட்டாப்புக்கு போ தேர்வு அது கட்டாயம். இப்ப என்ன கூடுதல் ஒரு மணி நேரம் வகுப்பு நடக்குமா, சிறப்பு பயிற்சி நடக்குமா? நான் என்ன செய்யறேன், இந்த அமைச்சர்கள் எல்லாம் கூடுதல் கொஞ்சம் நேரம் வேலை, கூடுதல் அந்த சிறப்பு பயிற்சிக்கு நீங்க போங்க. எல்லாரும் மறுபடியும் ஒரு தடவை பொது தேர்வு எழுதி வாங்க, எட்டாப்பு அஞ்சாப்பு எழுதி வாங்கலே. இந்த திட்டங்களை இப்படி ஒரு வரைவை வகுக்கிற நீங்கள் எல்லாம் எந்த அஞ்சாப்புல போத்து எழுதுனீங்க, எட்டாப்புல போத்து எழுதி வந்தீங்கள? ஒரு கொடுங்கோன்மையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை பிள்ளைகளாக வளர விடுவதே இல்லை. பார்க்கும்போது பள்ளிக்கூடமா கல்லூரியா மதிப்பெண்ணா தான் பாக்குறது. இங்க ஒரு அமைப்பு முறை இருக்கு, நூத்துக்கு நூறு வாங்கினா என் கல்லூரியில சீட்டு உனக்கு இடம், நூத்துக்கு 99 வாங்கினா நல்லா படிக்கிற மாணவர்கள் யார் என் பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, என் கல்லூரிக்கு வாங்க, உங்களுக்கு இடம் தரேன். ஒரு மருத்துவர் இப்படி, எவனுக்கு நோய் இல்லையோ அவன் வாங்க நான் வைத்தியம் பார்க்கறேன்னா நான் மருத்துவரா பைத்தியக்காரனா? எவன் நோயாளியோ அவனுக்கு தான் மருத்துவம் செய்யணும். எவனுக்கு கல்வி வரலையோ, கற்க முடியலையோ, கற்கும் திறன் குறைவா இருக்கோ, எவனுக்கு படிக்க வரலையோ அவனை பயிற்றுவிப்பதற்கு தான் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், ஆசிரியர்கள். படிக்கிறவனா படிக்க வைக்கிறதுக்கு இல்ல, ஓடவனை ஓட வைக்கிறது நல்ல பயிற்சியாளன்,
ஓட ஓட முடியாதவன், ஓட தெரியாதவனை ஓட வைத்து வெல்ல வைக்கிறவன் தானே பயிற்சியாளன். அதுதானே, எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குவன். பிதுக்க முடியல, இல்லைன்னா ஓட கலட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கலட்டிட்டு மதிப்பெண்ண உள்ள வச்சு தச்சிருவாங்க மண்டைக்குல. பற்பசைய பிதுக்குவது போல பிதுக்கிறான் மனித மூளைய. எல்லாவற்றையும் மாற்றம், சமூக மாற்றம்ங்கிறது புரட்சியாளன் பகத்சிங் சொன்னது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுச்சு இந்த சமூகம். உங்களுக்கு தெரியுது அநீதி நடக்குதுன்னு, தடுக்க முடியல. அதனால இந்த அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து விட்டு முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதற்கு பேர் தான் புரட்சி. அப்படிப்பட்ட புரட்சிக்கு நாம் தயாராகணும். சூழியல் பாசறைங்கிறது சூழியல் பாசறையில் இருக்கிற பொறுப்பாளர்கள் தான் இந்த பணியை செய்யணும்னு நினைச்சால் அது பைத்து கடத்தணும். நாம் தமிழர் கட்சியே சுற்றுச்சூழல் பாசறை தான், நாம் தமிழர் கட்சியே ஊழல் ஒழிப்பு பாசறை தான், நாம் தமிழர் கட்சியே வீரத்தமிழர் முன்னணி தான், நாம் தமிழர் கட்சியே தமிழ் மீட்சி பாசறை தான். பிரிச்சு கொடுக்குது வேலையை, பிரிச்சு கொடுக்குது, பிரிச்சுக்கிறோம். அது சார்ந்து இந்த வடிவமைப்பு இந்த பிள்ளைகள் இல்லைன்னா இப்போ நானும் அன்புத்தன சேர்த்து உட்காந்து செஞ்சுட்டு இருக்கணும். இதெல்லாம் அவங்களா அவர்களா செய்து கொண்டார்கள். தனித்த ஆற்றல் ஒவ்வொருக்கும் இருக்கு. கல்வி என்பதை என்ன சொல்றாரு விவேகானந்தர், என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த ஆற்றல் இருக்கு, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணரணும், அதான் கல்வி. அப்படி எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கு, அது கொடுத்து பார்த்தா தான் தெரியும். அப்படி சிறப்பாக செயலாற்ற வேண்டும், முன்னிலும் வீரியமாக நாம் செய்ய வேண்டும். கோயில்கள் எங்காவது இருந்தால் அது தம்பி மனுஷ இவர் கூட சொன்னார், பீஸ் மனுஷ கூட புனித வனம் என்று செய்யலாம். இப்போ கோயில்கள்லாம் இருக்குன்னா சும்மா வெறுமனே, இப்படி நம்ம கிராமங்கள்லாம் குலதெய்வம் கோயில் சும்மா காட்டில் இருக்கும், அதை சுற்றி இருக்க இடங்களில் நம்ம புனித வனம் என்று வச்சு நாம் தமிழர் சுற்றுச்சூழல் பாசறை கட்சி மரங்களை நட்டு வளர்க்கலாம், இப்படி வளர்த்து விடலாம். இந்த மாதிரி இடத்துல ஒரு குடிசை போட்டு வாழ்ந்தா ஒரு நோயும் வரப்போறது இல்லை, நிம்மதியா இருக்கலாம். ஒரு கார் ஒரு மகிழ்வுந்து வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் அவசியம். ஆனா எத்தனை மரங்கள் நமக்கு இருக்கு, எவ்வளவு வாகனங்கள் ஓடுது. கனடாங்கிற ஒரு நாடு உங்களால் நம்ப முடியுதா பாருங்க, ஒரே ஒரு மனிதனுக்கு 10,000 மரம் வச்சிருக்கு, ஒரு மனிதனுக்கு 10,000 மரம். இந்தியா 28 மரம் தான் வச்சிருக்குதுன்னு அது சொல்லுது, இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் 1/3 காடுகள் இருக்கணும், 33 விழுக்காடு காடு இருக்கணும் அந்த நிலப்பரப்பில். ஆனால் இந்தியா சொல்லுது 13 விழுக்காடு தான் காடுகள் இருக்குதுன்னு சொல்லுது. 33 அங்க இருக்கு, 13 அங்க இருக்கு. சார், இதை வளர்த்து எடுக்க அதுக்கு முயற்சி நடக்குதா? இந்த நிதிநிலை அறிக்கையில் வனத்திற்கு ஏதாவது திட்டங்கள் இருக்குதா? ஒன்றும் இல்லை. எப்ப பார்த்தாலும் மதம் பேசுவது, சாமி பேசுவது, சாதி பேசுவது, மதம் மதம் மதம். விவேகானந்தர் சொல்றாரு, வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடம் இல்லைங்கிறாரு. ஒரு நாள் பசியோடு கிளர்ந்து எழுவாம்பார் கட்டக்கம்பு செருப்போட, அப்ப இந்த மதம் பேசினவன், சாதி பேசினவன், கடவுள் பேசினவன் எங்க இருக்கான்னு தெரியாது, ஓடி போயிடுவான். அப்படி ஒரு கிளர்ச்சி விரைவில் நடக்கும், நீ எழுதி வச்சுக்க. கோடி பேர் அவனே சொல்றான், ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 10,00,000 கோடி இந்தியா செலவு செய்து, ஆனால் 17 கோடி பேர் இரவு உணவு இல்லாமல் உறங்க போறான். 6.4 விழுக்காட்டு குழந்தைகள், 1 வயது 2 வயது குழந்தைகள் பட்டினி கிடக்கிறார்கள், பசியோடு உறங்க செல்கிறார்கள். எதை பற்றியும் சிந்திக்காது, மதம் மதம்னே பேசி அதையே போதையேற்றி போதையேற்றி மாற்று சொல்றான்ல, மதம் ஒரு அபின்றான் ஐயா மு மேத்தா என்கிற கவிஞர் சொல்றார், மனிதனுக்கோ யானைக்கோ மதம் பிடித்தால் அழிவுதான், அதான் மிஞ்சும், வேற எதுவும் மிஞ்சாது. அது தமிழ் இளம் தலைமுறையினர் அதை கடந்து பூமியை நேசிக்கணும், மண்ணை காப்பாற்றுகிற அரசியலை செய்யாது, அதில் வாழ்கிற ஒற்றை உயிரினமான மனிதனை காப்பாற்றுகிற அரசியல் செய்வதில் அர்த்தமில்லை. இப்போதெல்லாம் திருமண வீடுகளில் நம் பிள்ளைகள் மரக்கன்றுகளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம், பிறந்த நாள் எந்த விழாவானாலும் கொடுக்கறதை பார்க்கிறோம். நம்மை பார்த்து நிறைய பேர் அன்னைக்கு ஒரு திருமண வீட்டுக்கு போறேன் சம்பந்தம் இல்லை, ஆனா அவன் எல்லாம் மரக்கன்று கொடுத்துட்டு இருக்கான்.
மரங்களை வளர்ப்பது பிரச்சனை இல்லை, நம் பாரம்பரிய மரங்களை நட்டு வளர்க்க. நம் மரங்களில் தான் பறவைகளுக்கு உணவு இருக்கும், பறவைகள் கூடு கட்டும். சீமக்கருவையில் யூக்கலிப்டஸில் எங்கே ஒரு பறவை கூடு கட்டி கட்டு பார்ப்போம், கட்டாது.